எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நாம் பாட்டில் ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். யூனிக் வேல இருக்கிற ரெண்டு பாட்டில் ஆர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அதுக்காக ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஒரு பிளாக் கலர் மார்க்கர் எடுத்துகிட்டு சும்மா ரேண்டமாக கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு க்ளூ அண்ட் நமக்கு த்ரெட் தேவைப்படும். ஸோ நான் ஃபெவிகோல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிகோலை ஒரு சின்ன ப்ரஷில் நான் லைட்டாக எடுத்துட்டு அதை வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருந்த பேட்டர்னில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறமா த்ரெட்டை வந்து நான் அந்த பேட்டர்னில் கரெக்டாக நான் வந்து மேட்ச் பண்ணி நான் அதை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே நம்ம வரைஞ்சி வச்சுருக்கிற பேட்டர்னில் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா த்ரெட்டால் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் வந்து நான் ஃபெவிகோல் ப்ளஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி அதை ட்ரை பண்ண விட்டுருங்க. அப்போ தான் நல்லா ஸ்டிக் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் கலர் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த த்ரெட்டுக்கு மட்டும் நான் ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்க ஒரு ஆன்டிக் லுக் கிடைக்கும். ஸோ ஃபுல்லாகவே கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா அதில் அங்கங்கே கொஞ்சம் கோல்டன் கலரால் டிசைல் பண்ணிக்கிறேன். இப்போ அதோட ஃபைனல் லுக். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கெச்சப், டொமேட்டோ கெச்சப்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கெச்சப் இருந்த ஒரு பாட்டில் தான் எடுத்திருக்கேன். அதில் நான் வந்து ரெட் கலர் வந்து ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஃபுல்லாக ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா அதை வந்து நான் வந்து காய வச்சுக்கிறேன். ஸோ காஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹைட் லெவலில் நமக்கு வேணும். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பெயிண்ட் பவுடர் மூடி வச்சுட்டு இந்த மாதிரி நான் ரவுண்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஹைட்டான ஒரு பொருள் வச்சுட்டு திரும்ப ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டில் இருக்க மாதிரியான பொருள் வச்சு நீங்கள் ரவுண்ட் ட்ரா பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த பாட்டிலில் ரவுண்ட்ஸ் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் கரெக்டாக வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கும் பேட்டர்ன்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி பெயிண்டிங்கெல்லாம் ட்ரை பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து அதில் ஒயிட் கலர் கொடுத்துட்டு நான் அந்த ரவுண்ட் எல்லாமே ஒயிட் கலரில் நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பேட்டர்ன்ஸ் ட்ரா பண்ணுறேன். ஸோ நான் ஃபுல்லாகவே ரவுண்டு ட்ரா பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா எனக்கு அது ஃபுல்லாக கன்வின்சிங்காக இல்லாததுனால திரும்ப ஒரு கோட் மேலே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நீட்டான ஒரு லுக் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பேட்டர்ன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ஈஸியாக சிம்பிளாக பேட்டர்ன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே பேட்டர்ன்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா வேறு பேட்டர்ன்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அது கூட ட்ரை பண்ண. ஸோ நான் ஃபஸ்ட் டைமாக பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சாரி. நான் முடிஞ்ச அளவுக்கு கான்சன்ட்ரேஷனோட தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம த்ரெட் வந்து அதில் மேலே கட்டினதுக்கப்புறமா வார்னிஷ் கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனல் லுக் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.